வணக்கம். ட்ரெண்டிங் தமிழ் கோபி சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. 2024 கவர்மெண்ட் கோட்டால இன்ஜினியரிங் சேர போற மாணவர்கள் எல்லாருக்கும் என்னால முடிஞ்ச உதவிகளையும் என்னால முடிஞ்ச சப்போர்ட்டையும் முடிஞ்ச வீடியோக்களையும் என்னுடைய சேனல தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அதனால டிஎன்ஏ சம்பந்தமான எந்த அப்டேட்டை நீங்க தெரிஞ்சுக்கிறனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது என்னன்னா, இந்த வருஷம் 2024 நீங்க கவர்மெண்ட் கோட்டால இன்ஜினியரிங் படிக்கணும்னா அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதனுடைய கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா June 6 வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஸோ எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுன்னு தெரியாம நிறைய பேர் குழப்பத்துல இருக்காங்க. இந்த வீடியோல நீங்க எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படிங்கறத தெளிவா இந்த வீடியோல சொல்ல போறேன். அதனால இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஎன்ஏக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் தேதிகளை உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். June 6 வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. June 6, 2024 வரைக்கும் டைம் இருக்கு. அதனால நீங்க எப்ப வேணாலும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். அதனால பரபரப்பா போய் எதுவும் தப்பு பண்ணிடாதீங்க. அதே போல கடைசியில போய் நின்றுக்கிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கும் நிக்காதீங்க. கொஞ்சம் முன்னாடியே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சிருங்க. இதை வந்து நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ஸோ அதே போல நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஒரு ப்ராசஸும் நடக்கும். அது எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றத நம்ம பேசுவோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிபிகேட்லாம் நீங்க அப்லோட் பண்றதுக்கு, உங்களுடைய சர்டிபிகேட்லாம் உள்ள அப்லோட் பண்றதுக்கு 12/6/2024 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. உங்களுடைய சர்டிபிகேட்லாம் நீங்க உள்ள அப்லோட் பண்றதுக்கு அதே போல அந்த 12/6/2024 அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேண்டம் நம்பர் வரும். ஒரு ரேண்டம் நம்பர் வருது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சர்டிபிகேட் வெரிபிகேஷன், உங்களுடைய சர்டிபிகேட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்லயே வெரிபிகேஷன் பண்ணுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 13/6/2024 இருந்து 30/6/2024 வரைக்கும் உங்க பக்கத்துல உள்ள டிஎஃப்சி சென்டர்ல ஆன்லைன்லயே வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் வெரிபிகேஷன் செய்யப்படும். அப்புறம் ரேங்க் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 10/7/2024 அன்னைக்கு வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இப்போ நியூஸ். ஸோ இப்போ நம்ம எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமா நம்ம கவர்மெண்டே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை நீங்க பாருங்க. சில அதுல நீங்க நிறைய பேர் தவறு பண்ணிருவீங்க. அதை நான் என்னென்ன தவறுகள்லாம் பண்ணுவீங்கிறத நான் சுட்டி காட்டுறேன். அந்த தவறுகளை மட்டும் பண்ணாதீங்க. இப்ப வீடியோ பார்க்க ஆரம்பிக்கலாமா பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் டிஎன்இஏ வெப்சைட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி செய்வது என்பதை பார்க்கலாம். முதலாவதாக மாணவருக்கு இமெயில் ஐடி தேவை. இமெயில் ஐடி இல்லை என்றால் உடனடியாக அதை தயார் செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இதுதான் உங்களுடைய யூசர் ஐடியாக இருக்கும். இதன் மூலமாகத்தான் டிஎன்இஏவின் செயல்முறைகள் உங்களுக்கு தெரிய வரும். இரண்டாவதாக மொபைல் நம்பர். உங்களுடையது அல்லது உங்களுடைய பெற்றோர்களுடைய நம்பரை பதிவு செய்யலாம். எஸ்எம்எஸ் வருவதற்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓடிபி வருவதற்கும் இந்த பதிவு முக்கியமானது. மூன்றாவதாக ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ பேமெண்ட். ஆன்லைன் அல்லது டிடி மூலமாக டிஎஃப்சி சென்டருக்கு சென்று பணம் செலுத்தலாம். ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி மற்றும் டிஎன்சி கம்யூனிட்டியில் உள்ளவர்களுக்கு 500 ரூபாயும் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கம்யூனிட்டியில் உள்ளவர்களுக்கு 250 ரூபாயும் ரெஜிஸ்ட்ரேஷன் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. தேவையான டாக்குமெண்ட்ஸ் மற்றும் சர்டிஃபிகேட்ஸ் உங்களிடம் தயாராக இருந்தால் ஒரே நாளிலேயே ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யலாம். எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வது என்று இப்பொழுது நாம் பார்ப்போம். ப்ரௌசரில் tneaonline.org என்ற வெப்சைட்டிற்கு சென்றால் இந்த ஸ்கிரீன் ஓபன் ஆகும். தாங்கள் ஒரு புது யூசராக இருப்பதால் கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற பட்டனை கிளிக் செய்ய வேண்டும். அது தங்களை நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மிற்கு எடுத்து செல்லும். முதலாவதாக விண்ணப்பதாரரின் பெயர். தங்களுடைய பெயர் 10th அல்லது 12th மார்க்ஷீட்டில் உள்ளபடியே பொருந்த வேண்டும். அடுத்ததாக தங்களுடைய கைபேசி எண்ணை நிரப்பவும். பிறகு இமெயில் ஐடி. மாணவருடைய இமெயில் ஐடியாக இருப்பது நல்லது. அடுத்து மாணவருடைய பிறந்த தேதியை நிரப்ப வேண்டும். அதுக்கு அடுத்ததாக 2 கேள்விகள் கேட்கப்படும். முதலில் +1 தேர்ச்சி அடைந்து விட்டீர்கள் என்றால் எஸ் என்று கிளிக் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அடுத்து செல்ல முடியும். அடுத்ததாக தகுதி தேர்வு. அதில் HSC, SSLC போன்ற தகுதி தேர்வை தாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். பிறகு டிஎன்இஏ அக்கவுண்டுடைய பாஸ்வேர்டை தாங்கள் செட் செய்யலாம். 2 தடவை அப்பாஸ்வேர்டை உறுதிப்படுத்த பதிவு செய்ய வேண்டும். அந்த பாஸ்வேர்ட் செல்லுபடியாக முக்கியமாக ஒரு ஆல்பபெட், ஸ்பெஷல் கேரக்டர் மற்றும் நம்பர் இருக்க வேண்டும்.
பாஸ்வேர்ட் செட் செய்தவுடன் தாங்கள் எஸ் என்று கிளிக் செய்தால் ஒரு கன்ஃபர்மேஷன் பாப்அப் வரும். அதற்கு எஸ் என்று கிளிக் செய்தால் உங்கள் மொபைலிற்கு அல்லது இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நிரப்பி சப்மிட் செய்தவுடன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் நிறைவடையும். அது யூசர் லாகின் பேஜிற்கு கொண்டு செல்லும். இமெயில் அட்ரஸ் தான் தங்களுடைய யூசர் ஐடி. பிறகு தாங்கள் உருவாக்கிய பாஸ்வேர்டை நிரப்பி லாகின் செய்யுங்கள். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்குல்ல, இதை யாருக்கிட்டையுமே கொடுக்காதீங்க. இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை யாருக்கிட்டயா கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையை நீங்க முடிவு பண்ண முடியாது. வேற ஒரு ஆள், மூணாவது மனுஷன் உங்க வாழ்க்கையை முடிவு பண்ணுவாங்க. அதனால இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை யாருக்கிட்டையுமே கொடுக்காதீங்க. ஸோ இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வழியாக தான் நீங்கள் போய் உங்களுக்கான காலேஜெலாம் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது எல்லா விஷயங்களையுமே இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வழியாக தான் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு வரக்கூடிய ரேங்க்கு, உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து விஷயங்களையும் இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வழியாக நம்ம போய் பார்த்துக்கலாம். அதனால் தயவு செய்து யாருக்கிட்டையுமே கொடுத்துடாதீங்க. லாகின் செய்தவுடன் முதல் பக்கத்தில் தாங்கள் நிரப்ப வேண்டியவை தனிப்பட்ட தகவல்கள், அதாவது பர்சனல் இன்ஃபர்மேஷன். உங்களுடைய பெயரை ஏற்கனவே பதிவு செய்ததால் அதை மாற்ற முடியாது. அடுத்து தங்களுடைய தந்தை அல்லது பாதுகாப்பாளரின் பெயரை நிரப்ப வேண்டும். பிறகு உங்களின் முகவரி. கம்யூனிகேஷன் அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸும் ஒன்றாக இருந்தால் சேம் ஆஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்ய வேண்டும். இல்லை என்றால் தாங்கள் பெர்மனன்ட் அட்ரஸை தனியாக நிரப்ப வேண்டும். அடுத்ததாக தாங்கள் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர், மாவட்டத்தை சேர்ந்தவர் மற்றும் எந்த தாலுகாவை சேர்ந்தவர் என்பதை நிரப்பிவிட்டு தாங்கள் முகவரியின் பின்கோடையும் நிரப்ப வேண்டும். அடுத்து தங்களுடைய சொந்த மாவட்டம் மற்றும் சொந்த மாவட்டத்தின் குடிமை நிலையை நிரப்ப வேண்டும். ஏற்கனவே தங்களுடைய பிறந்த தேதியை பதிவு செய்ததால் அதையும் மாற்ற முடியாது. அடுத்து தாங்கள் நிரப்ப வேண்டியவை தங்களுடைய பாலினம், தாய்மொழி, குடியுரிமை மற்றும் பிறப்பிடம். பிறகு தங்களுடைய மதம், வகுப்பு மற்றும் உட்பிரிவின் பெயர் ஆகியவற்றை நிரப்ப வேண்டும். கடைசியாக ஆதார் எண். தங்களுக்கு விருப்பம் இருந்தால் நிரப்பலாம், இல்லை என்றால் விட்டுவிடலாம். இதை தவிர மற்ற அனைத்தையும் கட்டாயமாக நிரப்ப வேண்டும். இவை அனைத்தையும் பூர்த்தி செய்துவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ என்பதை கிளிக் செய்தால் தங்களை அடுத்த பக்கத்திற்கு கொண்டு செல்லும். அதுதான் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன், அதாவது சிறப்பு ஒதுக்கீட்டு தகவல்கள். முதலில் தாங்கள் ஒரு எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால் எஸ் என்று கிளிக் செய்தவுடன் அதற்கேற்ற டாக்குமெண்ட்ஸ்களை சமர்ப்பிக்குமாறு கேட்டு ஒரு வார்னிங் வரும். அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் பட்சத்தில் அதை சப்மிட் செய்யலாம். தாங்கள் முன்னாள் படை வீரரின் பிள்ளையாக இருந்தால் இந்த சிறப்பு பிரிவினருக்கு விண்ணப்பிக்கலாம். மாற்றுத்திறனாளியாக இருந்தால் எஸ் என்று கிளிக் செய்யவும். அவ்வாறு செய்தால் எந்த வகையான மாற்றுத்திறனாளி என்று பதிவு செய்ய வேண்டியிருக்கும். இந்த தகவல்களை சமர்ப்பித்த பின் தங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எந்த TFC மையத்தில் சரிபார்க்க வேண்டும் என்று தேர்ந்தெடுக்கலாம். எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் ரிசர்வேஷன் தேர்ந்தெடுத்திருந்தால் கண்டிப்பாக தங்களுடைய சான்றிதழ் சரிபார்ப்பு சென்னையில் தான் நடக்கும். இல்லை என்றால் 110 சேவை மையங்களிலிருந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கும் மையத்தில் சான்றிதழ் சரிபார்த்து கொள்ளலாம். TFC மையத்தை தேர்ந்தெடுத்தவுடன் சேவ் அண்ட் கண்டினியூவை கிளிக் செய்யுங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா இதுதாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் எக்ஸ் சர்வீஸ் மேன் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு, இந்த மூணு கேட்டகரியில வர்றாங்கல்ல, இந்த மூணு கேட்டகரியில வர்றவங்களுக்கு நீங்க உங்களுடைய சர்டிபிகேட், அதாவது வந்து விளையாட்டு வீரர்கள், அப்புறம் மாற்றுத்திறனாளி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் இராணுவத்தினர், இவங்க மூணு பேரும் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நம்மளுடைய அண்ணா யூனிவர்சிட்டி இங்கே நம்ம சென்னையில் இருக்குல்ல, அதுக்கு இவங்க மூணு கேட்டகரியில் உள்ளவங்க வரணும். சார் நான் ஸ்போர்ட்ஸில் இல்லை சார், நான் எக்ஸ் சர்வீஸ் மேன் கிடையாது சார், நான் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு கிடையாது சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆன்லைன்லேயே செய்வாங்க. அதுக்கு தான் நீங்க என்ன பண்ணணும்னா அந்த TFC சென்டர் இருக்கு பாத்தீங்களா, பக்கத்துல பண்ணிய TFC சென்டர் ஒன்னு செலக்ட் பண்ணணும். உங்க ஊர்ல ஒரு ஒரு மாவட்டத்திலையும் உங்க ஊருக்கு பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு TFC சென்டர் போட்டிருப்பாங்க. இந்த TFC சென்டர்லயே போய் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். எல்லா அப்டேட்டும் நீங்க TNE சம்பந்தமான எந்த அப்டேட்டா இருந்தாலும் இந்த TFC சென்டர்லயே தெரிஞ்சுக்கலாம். இந்த TFC சென்டர்ல அதுக்கான PDF நான் வந்து கீழே வைக்கிறேன், அந்த PDF ஓபன் பண்ணி பார்த்து நீங்க உதவி பெற்றுக்கலாம். சரியா? அதனால இந்த TFC கொடுக்கையில பார்த்து கொடுங்க, உங்க ஊருக்கு பக்கத்துல எங்க இருக்கோ அப்படி பார்த்து பக்கத்துல கொடுங்க TFC. அப்பதான் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ஏதாவது ப்ராப்ளம்னா அடிக்கடி நம்ம போயிட்டு வந்துக்கலாம். மூன்றாவதாக கல்வி உதவி தொகை பற்றிய தகவல் பக்கம், அதாவது ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன். இதில் தங்களுடைய பெற்றோரின் தொழில் என்ன, ஆண்டு வருமானம் என்ன, நீங்கள் முதல் தலைமுறை பட்டதாரியா, நீங்கள் உயர்கல்வி உதவி தொகை ஏற்கனவே பெற்றவரா போன்ற கேள்விகளுக்கு பதில்களை நிரப்பிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூவை கிளிக் செய்ய வேண்டும். இந்த மெயினான விஷயம்
நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் எஸ்ஸு நோ கொடுக்கலாமா சார் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு கிராஜுவேட் வந்து பார்த்தீங்கன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட கையில் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் இல்லைனா கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் அதில் வந்து எஸ்ன்னு கூட கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ முதல் பட்டதாரி வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ உடனே வாங்க முடியலை சார், உடனே வாங்க முடியலை அப்படின்னா வாங்கிடலாம். பெரும்பாலும் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் எஸ் கொடுங்க, நோ கொடுங்க. நீங்கள் எது கொடுத்தாலும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்தால் நீங்கள் காலேஜ்லேயே போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் கொடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் காலேஜில் போய் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 ரூபா கம்மி பண்ணுவாங்க எந்த காலேஜுக்கு போனாலும். சரியா, இது ஒரு மேட்ரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா, அந்த எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கம்யூனிட்டி இருக்காங்கல்ல அவங்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்னா 50,000 ரூபா கொடுக்குறாங்க. இந்த 50,000 ரூபா ஸ்காலர்ஷிப் தான் யாருமே வாங்குறது கிடையாது, அதுல தான் ஒரு தப்பு பண்ணிடுவாங்க இந்த எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி மாணவர்கள். என்னன்னா முதல் பட்டதாரிலையும் எஸ் கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்லையும், அதே போல இங்கேயும் எஸ் கொடுப்பாங்க போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்லையும் எஸ் கொடுப்பாங்க. இந்த ரெண்டுலையும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எஸ் கொடுத்தாங்கன்னா நம்மளுடைய கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ல வெறும் 25,000 ரூபா கொடுத்துடலாம், இவங்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பா நம்ம கொடுக்க வேணாம்னு நினைப்பாங்க. அதனால நீங்க எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கம்யூனிட்டியில இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டும் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க கரெக்டா தேர்வு பண்ண வேண்டியது போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் தான். நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ல எஸ் கொடுக்காதீங்க யாரு, எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கம்யூனிட்டி. புரிஞ்சிருச்சா, இதை மறந்துடவே கூடாது. சரி, இப்ப நான் சொல்லி முடிச்சிட்டேன். அடுத்ததாக பயின்ற பள்ளி பற்றிய தகவல்கள் பக்கம், அதாவது ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன். நீங்கள் படித்த பள்ளி அரசு பள்ளியா, அரசு உதவி பெற்ற பள்ளியா, தனியார் பள்ளியா என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டும். அடுத்ததாக அப்பள்ளியின் குடிமை நிலையை தேர்ந்தெடுக்க வேண்டும். அடுத்த கேள்வி, நீங்கள் 8ஆம் வகுப்பில் இருந்து 12ஆம் வகுப்பு வரை தமிழகத்தில் படித்தீர்களா, இல்லை என்றால் நேட்டிவிட்டி சர்டிபிகேட்டை சமர்ப்பிக்க வேண்டும். கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை படித்தீர்களா என்ற கேள்விக்கு எஸ் அல்லது நோ என்ற பதிலை தேர்ந்தெடுக்க வேண்டும். அடுத்து அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்பில் இருந்து 12ஆம் வகுப்பு வரை படித்தீர்களா என்ற கேள்வி 7.5% இடஒதுக்கீட்டிற்காக கேட்கப்படும் கேள்வி, அதற்கும் எஸ் அல்லது நோ என்று பதில் அளிக்கவும். அடுத்து தாங்கள் படித்த பள்ளிகளின் விவரங்கள் கேட்கப்படுகிறது. 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை தாங்கள் தமிழகத்தில் படித்தீர்கள் என்று பதிவு செய்திருந்தால் அதை மாற்ற இயலாது. எந்த மாநிலத்தில், மாவட்டத்தில் மற்றும் மண்டலத்தில் படித்தீர்கள் என்ற விவரங்களை ஒவ்வொரு ஆண்டு விகிதமாக நிரப்பவும். ஒருவேளை 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை ஒரே பள்ளியில்தான் படித்தீர்கள் என்றால் நேம் ஆஃப் த ஸ்கூலுக்கு அருகில் உள்ள செக்பாக்ஸில் அப்ளை 6th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் நேம் டு ஆல் என்று கிளிக் செய்தால் முதல் வரிசையிலிருந்து மற்ற வரிசைகளுக்கும் தானாகவே அதே விவரங்கள் நிரம்பிவிடும். ஒருவேளை வெவ்வேறு பள்ளிகளில் படித்திருந்தீர்கள் என்றால் தனித்தனியாக விவரங்களை நிரப்ப வேண்டும். எல்லா விவரங்களும் ஒரு முறை சரிபார்த்துவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூவை கிளிக் செய்யுங்கள். அடுத்த பக்கம் கல்விசார் தகவல், அதாவது அகாடமிக் இன்ஃபர்மேஷன். இங்கே நீங்கள் படித்த கல்வியை குறித்த கேள்விகள் இருக்கும். முதலாவதாக உங்களுடைய தகுதி தேர்வு, HSC, SSLC போன்றவைகளிலிருந்து நீங்கள் தேர்ச்சி பெற்ற தேர்வை தேர்ந்தெடுக்க வேண்டும். இரண்டாவதாக உங்களுடைய தேர்வு வாரியம், HSC ஆக இருந்தால் தங்களுடைய சான்றிதழில் உள்ள பெர்மனன்ட் ரெஜிஸ்டர் எண்ணை நீங்கள் பதிவு செய்யலாம், அது தங்களுக்கு தெரியவில்லை என்றால் விட்டுவிடலாம். அடுத்ததாக HSC ரோல் நம்பரை நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். பிறகு தேர்ச்சி பெற்ற ஆண்டு, கடந்த ஆண்டுகளில் தேர்ச்சி பெற்றிருந்தால் உங்களுடைய மதிப்பெண்களை நீங்கள் நிரப்ப வேண்டி வரும். HSCயில் அகாடமிக் அல்லது வொக்கேஷனல் கோர்ஸுகளில் இருந்து எந்த கோர்ஸை தேர்ந்தெடுத்தீர்கள் என்று பதிவு செய்ய வேண்டும். அடுத்ததாக எந்த குரூப் எடுத்தீர்கள் என்றும் பதிவு செய்ய வேண்டும். பிறகு தங்களுடைய கல்வி பயிற்று மொழியை தேர்ந்தெடுக்க வேண்டும். அடுத்து தங்களுடைய +2 தேர்வின் மொத்த மதிப்பெண்ணை பதிவு செய்ய வேண்டும். பிறகு தங்களுடைய 10ஆம் வகுப்பின் மொத்த மதிப்பெண் மற்றும் தனிப்பட்ட மதிப்பெண்ணையும் பதிவு செய்ய வேண்டும். அடுத்ததாக நீட் மற்றும் JEE போன்ற தேர்வுகளுக்கு விண்ணப்பித்தீர்களா என்ற கேள்விக்கு எஸ் அல்லது நோ என்ற பதிலை கிளிக் செய்ய வேண்டும். இதற்கடுத்து தங்களுடைய EMIS நம்பர், அதாவது கல்வி மேலாண்மை தகவல் மையம் எண் என்று எல்லா மாணவர்களுக்கும் கொடுக்கப்பட்ட எண்ணை பதிவு செய்ய வேண்டும். அதை வைத்து தங்களுடைய பள்ளியின் குறிப்புகளை கண்டுபிடிக்க முடியும். அத்துடன் சாதி சான்றிதழின் எண்ணையும் கொடுக்க வேண்டும். பூர்வீக சான்றிதழ் கொடுத்திருந்தால் அதன் எண்ணையும் கொடுக்கலாம். அனைத்தையும் பூர்த்தி செய்தவுடன் சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் செய்து பர்சனல் இன்ஃபர்மேஷன்,
ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன், ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன், ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் மற்றும் அகடமிக் இன்ஃபர்மேஷன் பக்கங்களின் ப்ரிவ்யூவை பார்க்கலாம். ஒருவேளை ஏதாவது விவரம் தவறாக கொடுத்திருந்தால் பேக் பட்டனை கிளிக் செய்து அந்த விவரத்தை மாற்றிக்கொள்ளலாம். எல்லாம் சரியாக இருந்து தங்களுக்கு ஆன்லைனில் கட்டணம் செலுத்த வேண்டுமென்றால் கீழே கண்டினியூ டு பே என்ற பட்டனை கிளிக் செய்யுங்கள். அல்லது தங்களுக்கு டிடி எடுத்து கட்டணம் செலுத்த வேண்டுமென்றால் ரிவ்யூ நிலையிலேயே டிஎஃப்சி மையத்திற்கு கொண்டு சென்று கட்டலாம். கண்டினியூ டு பே பட்டனை கிளிக் செய்தால் தங்களின் பேமெண்ட் கேட்வேயை தேர்ந்தெடுக்க வேண்டும். இங்கே 4 வங்கிகளின் கேட்வே இருக்கிறது. இந்த கேட்வேயில் இல்லாத வங்கிகளில் இருந்தும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ யூபிஐ மூலமாகவோ, நெட் பேங்கிங் மூலமாகவோ, கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டு மூலமாகவோ கட்டலாம். பேமெண்ட் கேட்வேயை தேர்ந்தெடுத்த பின் பே என்ற ஆப்ஷனை கிளிக் செய்தவுடன் அந்த வங்கியின் வலைத்தளத்திற்கு தங்களை கொண்டு செல்லும். அதில் கேட்கப்படும் விவரங்களை பூர்த்தி செய்து தங்களுடைய அக்கவுண்ட் விவரங்களை நிரப்பி கட்டணம் செலுத்திவிட்டால் பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் என்ற பக்கம் வரும். அங்கே ஜென்ரேட் ரிப்போர்ட் என்ற பேஜில் டவுன்லோட் நவ் என்ற லிங்கை கிளிக் செய்தால் உங்களுடைய அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகிவிடும். கட்டணம் செலுத்திய பின் தங்களுடைய எந்த விவரங்களையும் மாற்ற முடியாது, அதனால் முன்னதாகவே சரிபார்த்து கொள்ளுங்கள். டவுன்லோட் செய்த உங்களுடைய அப்ளிகேஷனில் பெற்றோரும் மாணவரும் கையெழுத்திட வேண்டும். அந்த விண்ணப்பத்தின் இறுதியில் எந்தெந்த சான்றிதழ்களை அப்லோட் செய்ய வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷனின் அடுத்த கட்டமாக ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸை அப்லோட் செய்ய வேண்டும். அது எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை அடுத்து வரும் வீடியோவில் பார்க்கலாம். இப்ப சர்டிபிகேட்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா உள்ள அப்லோட் பண்ணணும். இப்ப சர்டிபிகேட்லாம் உள்ள அப்லோட் பண்ணல, அதுல வந்து பாத்தீங்கன்னா கேபி, கரெக்டான கேபி கணக்குல இருக்கணும். அந்த கேபி கணக்குல இருந்தாதான் உள்ள அந்த சர்டிபிகேட்லாம் அப்லோட் ஆகும். அப்ப அப்லோட் ஆகணும்னா நீங்க என்னை பொறுத்த வரைக்கும் பக்கத்துல உள்ள கம்ப்யூட்டர் சென்டர்ல போயிட்டு நீங்க சர்டிபிகேட்லாம் உள்ள அப்லோட் பண்றதுக்கு, நீங்க பக்கத்துல உள்ள உங்க ஊர்ல எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, ஒரு ஒரு ஊர்ல நெட் சென்டர் எல்லாம் இருக்குல்ல, அங்க போய் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்களே பண்ணி ஏதாவது தப்பு பண்ணிடாதீங்க, சரியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் TNEA சர்டிபிகேட் எப்படி அப்லோட் செய்வது என்று பார்க்கலாம். முதலில் TNEA வெப்சைட்டிற்கு சென்று லாகின் செய்ய உங்களுடைய யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்ட் இரண்டையும் கொடுக்க வேண்டும். அது உங்களை ப்ரிவ்யூ பேஜிற்கு கொண்டு செல்லும். அதில் மேலும் கீழும் அப்லோட் சர்டிபிகேட் என்ற லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் செய்தால் சர்டிபிகேட் அப்லோட் செய்யும் பேஜிற்கு வந்துவிடும். அங்கே கொடுத்திருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கவனமாக படிக்கவும். அதற்கு என்னென்ன தேவை என்பதை இப்பொழுது நாம் பார்க்கலாம். முதலில் சர்டிபிகேட்டில் எந்தெந்த ஃபீல்டுக்கு எல்லாம் அருகில் ஆஸ்டரிஸ்க் உள்ளதோ அவையெல்லாம் மேண்டேட்ரி. அதை நீங்கள் அப்லோட் செய்தால் மட்டுமே சர்டிபிகேட் அப்லோட் முழுமையடையும். அப்லோட் செய்யும் ஃபைல் ஃபார்மேட் PDF அல்லது JPG ஆகவும் இருக்கலாம். ஒவ்வொரு ஃபைலுடைய ஃபைல் சைஸும் 150 KB-யிலிருந்து 1 MB வரை இருக்க வேண்டும். எப்படி ஸ்கேன் செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்ள ஹவு டு ஸ்கேன் யூர் சர்டிபிகேட்ஸ் என்ற லிங்கை கிளிக் செய்ய வேண்டும். அதில் சென்று தங்களுடைய மொபைலில் எவ்வாறு ஸ்கேன் செய்ய வேண்டும் என்பதை படிப்படியாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அப்படி ஸ்கேன் செய்த ஃபைல்களை ஒரு ஃபோல்டரில் அந்தந்த சர்டிபிகேட் பெயரில் சேவ் செய்து வைத்து கொள்ளவும். பிறகு அதை கிளிக் செய்து தாங்கள் அப்லோட் செய்யலாம். தங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவையும் சிக்னேச்சரையும் அப்லோட் செய்ய வேண்டும். ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சரின் ஃபைல் சைஸ் 20 KB-யிலிருந்து 50 KB-க்குள் இருக்க வேண்டும். தாங்கள் ஸ்பெஷல் கேட்டகரியில் அப்ளை செய்திருந்தால் அந்த சர்டிபிகேட்டை அடிஷ்னல் சர்டிபிகேட் என்ற பகுதியில் அப்லோட் செய்ய வேண்டும். தாங்கள் ஸ்போர்ட்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தால் சர்டிபிகேட் 1 மற்றும் சர்டிபிகேட் 2 என்று அனெக்சரில் கொடுத்திருக்கும். அதே ஃபார்மேட்டில் தாங்கள் ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட்டையும் தயார் செய்ய வேண்டும். எல்லா சர்டிபிகேட்டையும் ஒரே PDF ஃபைலாக ஸ்கேன் செய்து அப்லோட் செய்யலாம். ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட்டின் PDF ஃபைல் சைஸ் அதிகபட்சமாக 2 MB வரை இருக்கலாம். இதுதான் அப்லோட் செய்வதற்கான வழிமுறை. இப்பொழுது அப்லோட் எப்படி செய்வது என்பதை பார்க்கலாம். முதலில் 10ஆம் வகுப்பு சர்டிபிகேட்டை அப்லோட் செய்ய வேண்டும். 10th மார்க் ஷீட் என்ற பகுதியை கிளிக் செய்தால் உங்களுக்கு அப்லோட் செய்வதற்கான ப்ரௌசிங் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். தங்களுக்கு தேவையான ஃபைலை செலக்ட் செய்து ஓப்பன் என்று கிளிக் செய்தால் அந்த ஃபைல் அப்லோட் ஆகிவிடும். அதே ஃபைல் தான் அப்லோட் ஆகியிருக்கிறதா என்று ப்ரிவ்யூவை பார்த்து தெரிந்து கொண்டு அடுத்த ஃபைலை அப்லோட் செய்யலாம். ஒருவேளை தவறான ஃபைலை அப்லோட் செய்திருந்தால் அங்கு உள்ள டிலீட் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்து அந்த ஃபைலை விலக்கிவிடலாம்.
இல்லையென்றால் அப்லோட் என்ற பகுதியை கிளிக் செய்து சரியான ஃபைலை அப்லோட் செய்யலாம். 10th மார்க் ஷீட் அப்லோட் செய்த பிறகு 11th மார்க் ஷீட்டை அப்லோட் செய்ய வேண்டும். அடுத்ததாக 12th மார்க் ஷீட், அதை முக்கியமாக அப்லோட் செய்ய வேண்டும். டுவெல்த் சர்டிஃபிகேட் அப்லோட் செய்த பின் டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட். ஏற்கனவே ஸ்கூலில் டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தால் அதை அப்லோட் செய்யலாம், இல்லை எனில் விட்டுவிடலாம். டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அப்லோட் செய்த பின் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் செய்ய வேண்டும். இப்படியாக தாங்கள் ஒவ்வொன்றாக அடுத்தடுத்த ஃபைல்களை அப்லோட் செய்து கொள்ளலாம். இதற்கு பிறகு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவையும் சிக்னேச்சரையும் அப்லோட் செய்ய வேண்டி வரும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சர் உடைய ஃபைல் சைஸ் 20 KB-யிலிருந்து 50 KB-க்குள் தான் இருக்க வேண்டும். 50 KB-ஐ விட அதிகமானாலோ அல்லது 20 KB-ஐ விட குறைந்தாலோ ஃபைல் அப்லோட் ஆகாது, எரர் என்ற மெசேஜை காட்டும். அப்படி காட்டினால் ஃபைலை ரீசைஸ் செய்து அப்லோட் செய்ய வேண்டும். இதற்கடுத்து அடிஷ்னல் சர்டிஃபிகேட் என்ற ப்ரொவிஷன் இருக்கும். ஒருவேளை தங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் வேண்டும் என்றால் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டை அப்லோட் செய்யுங்கள். அதே போல் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வேண்டுமென்றால் தங்களுடைய பேரண்ட்ஸுடைய இன்கம் சர்டிஃபிகேட்டை அப்லோட் செய்ய வேண்டும். ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் உள்ளவர்கள் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் அல்லது எக்ஸ் சர்வீஸ்மேன் சர்டிஃபிகேட் அல்லது ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இங்கே அப்லோட் செய்யலாம். இதற்காகத்தான் அடிஷ்னல் சர்டிஃபிகேட்ஸ் என்ற பகுதி இருக்கிறது. இதுவரை அப்லோட் செய்த ஃபைல்ஸ் அனைத்தையும் ரிவ்யூவில் சரிபார்த்து கொண்டு ஃப்ரீஸ் அப்லோட் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். அப்லோடை ஃப்ரீஸ் செய்த பின் எல்லா ஃபைல்களையும் அப்லோட் செய்து விட்டேன் என்ற டிக்ளரேஷன் ஃபார்மிற்கு கொண்டு செல்லும். அதை கன்ஃபர்ம் செய்த பிறகு தங்களுடைய சர்டிஃபிகேட் அப்லோடிங் ப்ராசஸ் நிறைவடையும். இத்துடன் தங்களுடைய TNEA சர்டிஃபிகேட் அப்லோடிங் ப்ராசஸ் முடிவடைகிறது. இப்பொழுது தாங்கள் லாக் அவுட் செய்யலாம். மேலும் அடுத்த அறிவிப்புகளை பின்வரும் வீடியோக்களில் தெரியப்படுத்துகிறோம். இப்ப பார்த்து முடிச்சாச்சு. இப்ப மேட்டர் என்னன்னா இப்படி தாங்க பண்ணணும். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, உங்களுக்கு ஆன்சர் பண்றதுக்கு நான் இருக்கேன். சோ அதனால பொறுமையா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். June 6 வரைக்கும் டைம் இருக்கு. உடனே போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதே போல யாருமே உங்களை ஏமாத்துவாங்க, கவர்மெண்ட் கோட்டால சீட்டு கிடைக்காதுன்னு. இதுல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்க எல்லாருமே இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு வருவாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. சும்மா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க, ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வேற வேற படிப்புகளுக்கு போயிருவாங்க. அக்ரிகல்ச்சர் போயிருவாங்க, MBBS போயிருவாங்க, வெட்டினரி போயிருவாங்க, பேராமெடிக்கல் போயிருவாங்க, லா போயிருவாங்க, வேற வேற படிப்புகள் படிக்க போயிருவாங்க. எல்லாருமே ரிஜிஸ்டர் பண்றவங்க எல்லாருமே கவுன்சிலிங்ல பங்கேற்க மாட்டாங்க. அதை முதல் நீங்க புரிஞ்சுக்குங்க. அதனால கவர்மெண்ட் கோட்டால எல்லாருக்குமே சீட்டு கிடைக்கும். ஸோ எல்லாருக்கும் சீட்டு கிடைப்பதற்கு என்னுடைய சேனல்ல எந்த முயற்சிகளும் உங்களுக்கு நான் எந்த லெவலுக்கு முயற்சி எடுக்க முடியுமோ முடிப்பேன். நான் முடிவு எடுத்து உங்களுக்கு வந்து நம்ம சேனலை தொடர்ந்து பாத்தீங்கன்னாவே எல்லா அப்டேட்டும் வரும். தேங்க்யூ வெரி மச். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. தேங்க்யூ. பாய் பாய் டிஜிஸ் பாய்.